எறங்க போறனா கா தப்பு மேல தப்பு பண்றகா கீழ வா கா எறங்க போறியா இல்லையா நான் செத்தா உனக்கு நிம்மதி தானே நான் இங்க இருந்தே குதிச்சு செத்துடுறேன் ஐயோ அத்தை என்னமா நீ என்ன பண்ற பாருனா கீழ வாடி கீழ குதிச்சுடுவே மரியாதை கீழ இறங்கு கீழ வா கா கீழ இறங்குன்னு சொல்லிட்டேன் நீ கீழ இறங்கு கீழ இறங்குன்னு சொல்றேன் நீ கீழ இறங்கு என்ன பண்ணல என்ன திட்டம் போட்டு பழி வாங்கி இப்ப என் மகேஷ் கிட்ட இருந்து திட்டம் போட்டு பிரிச்சிருக்கா நீ தான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு நீ செஞ்சது சரியா தப்போ அது உன்னை தொடர்ந்து வரும் சந்தோஷமா துக்கமா அதுக்கு நீ தான் பொறுப்பு ஏன் பேச மாட்டே நீ பேசுவ ஆனா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சுதா நிம்மதியா வாழ்வான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நான் விட்டு ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் அவளை சொல்லி சொல்லி அடிச்சு கதற வைப்பேன் அப்ப தெரியும் இந்த பூர்ணா யாருன்னு எப்படியாவது அந்த சுதாவை மத்த எல்லார்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும் முக்கியமா ரவி அத்தான் கிட்ட இருந்து சுதாவை சுத்தி அத்தை மாமான்னு அத்தனை பேரும் இருக்காங்க எனக்காரு இருக்காங்க என் அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க மதன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் காவ்யா அண்ணி அண்ணின்னு உருகுவா அவளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் விலக்கி வைக்கணும் இன்னும் சொல்ல போனா அவளோட மொத்த பலமே ரவி அத்தான் தான் அவளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சா போதும் சுதா அவ்வளவுதான் ஏய் என்னடி சொல்ற இது நடக்கிற காரியமா நடத்தி காட்டணும் சுவாதி ஒரு நிமிஷம் ஹலோ சார் நான் உள்ளதா இருக்க வாங்க சார் பிரியா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஜாப் வேணும்னு சொன்னதும் நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கணுமேனு யோசிச்சேன் என்ன ரவி சார் எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க தேங்க்ஸ் சார் என்ன பிரியா நீங்க என் பர்சையே நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க இது கூட நான் பண்ணாம எப்படி சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல என்ன பண்ண போற மட்டும் பாரு பிரியா ஏய் பிரியா அம்மா என்னடி உன்னையே நீ வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு என்ன என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எது ஏய் வணக்கம் சார் என்ன பிரியா வீட்டுக்கு வந்தவங்களை உள்ள வானு கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க இது நியாயமா சொல்லுங்க இப்ப என்ன வேணும் உள்ள வந்து பேசலாமா கம்பெனி விஷயத்துல நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன் அதுவும் இல்லாம பிரியா விஷயத்திலயும் ரொம்ப தப்பானவளா நடந்துகிட்டேன்
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிடுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல பின்னாடி பெஞ்சில் இருக்க கழுதிங்க தான் ஃபெயில் ஆகும். ஆனா நம்ம கிளாஸ்ல முன்னாடி இருக்க மூணு கழுதிங்க தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே வராங்க. நூத்தம்பத்தாறா? நல்லா படிச்சா 100 பா, ரொம்ப நல்லா படிச்சா 156 பா. படிப்புலன்னு வச்சுக்கீங்க, உப்புல சாப்பாடு மாதிரி ஆயிடுவோம். அவனுங்களை நினைச்ச உடனே ஈரக்குல நடுகுது.